குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லெவன் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் டூவில் பார்ட் டூ பூலியன் அல்ஜிப்ரா ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ் வீ ஹேவ் டிஸ்கஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் ஃபண்டமெண்டல் கேட்ஸ் நான் கேட் நார் கேட் லைக் தட் ஸோ நோ வி ஆர் கோயின் டு சி த பபிள் ட் கேட் ஸோ பபிள் ட் கேட் மீன்ஸ் வாட் இஸ் அ அர்க்கிங் ஆஃப் அண்ட் கேட் வி நோ ஸோ வாட் இஸ் த ரூல் ஆஃப் பபிள் ட் கேட் த லாஜிக் சர்க்கியூட் ஆஃப் பபிள் ட் கேட் இஸ் ஸோ ஹியர் வாட் இஸ் த கேட் ஒன் நாட் ஸோ ரெண்டு இன்புட் எடுத்திருக்காங்க ஸோ திஸ் இஸ் நாட் கேட் ஏ அப்படிங்கிற இன்புட் நாட் கேட் வழியே வரும்போது வி விகெட் ஏ பார் அண்ட் ஒன் மோர் இன்புட் பி ஸோ இது நாட் கேட்டில் போடும்போது விகெட் பி பார் ஸோ இந்த ஏ பாரையும் பி பாரையும் தே ஆர் ஜாயின் வின் அண்ட் கேட் ஸோ திஸ் இஸ் அண்ட் கேட் ஸோ அப்போ ஏ பார் பி பார் ரெண்டும் அண்ட் கேட்டில் போகும்போது விகெட் சி ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார் ஸோ இதுதான் வந்துட்டு பபிள்டு அண்ட் கேட்டோட லாஜிக் சர்க்கியூட் ரெண்டு இன்புட்டையும் நாட் கேட்டில் போட்டு இன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்ட் கேட்ல போட்டு ஜாயின் பண்ணும் ஸோ திஸ் இஸ் த பிள்ட் அண்ட் கேட் இந்த அபவ் சர்க்கியூட் இன்வெர்டர்ஸ் ஆன் த இன்புட் லைன்ஸ் ஆஃப் த அண்ட் கேட் கிவ்ஸ் த அவுட்புட் ஹேஸ் சி ஈக்வல் டு ஏ பார் டாட் பி பார் ஸோ முன்னாடி நம்ம வந்து நேண்ட் கேட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏ டாட் பி இந்த ஹோல் பார் நம்ம பார்த்தோம் அதாவது ஏ டாட் பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணோம் பட் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக இன்புட்டை இன்வெர்ட் பண்ணிவிட்டு ஏவை ஃபஸ்ட்டு இன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து பிவே இன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அண்ட் கேட்டில் போட போகிறோம் ஸோ சி ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார் ஸோ நேண்ட் கேட்டையும் இதே கன்ஃப்யூஸ் பண்ணிக்கூடாது நான் கேட் வந்து ஹோலாக ஏ டாட் பி த ஹோல் பார் எடுத்து போடுவோம் பட் இங்க பபிள்ட் அண்ட் கேட் அப்படிங்கிறது தனித்தனியா இன்புட்டை இன்வெர்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வி ஜாயின் இன் அண்ட் கேட் ஸோ இந்த சர்க்கியூட் இருக்கு இல்லையா நம்ம தனித்தனியா என்ன பண்ணியிருக்கோம் ஏ நாட் கேட்ல போட்டு பி நாட் கேட்ல போட்டு அண்ட் தென் இன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நம்ம எப்படி ரீஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ் த இன்ட்ஸ் பஸ் இன்வர்ஷன் நாட் கேட்ல இந்த பபுளுக்கான ஒர்க் என்ன இன்வர்ஷன் சர்க்கியூட்டை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீட்ரான் பண்ணி இப்படி நம்ம டிரா பண்ண போறோம் அதாவது இந்த அண்ட் கேட்டோட இந்த ரெண்டு இன்வெர்ஷன் சிம்பிள நம்ம இந்த ரெண்டு பப்புள் இங்க இன்புட்ல ஆட் பண்ண போறோம் சோ ஏ போற இன்புட்லயும் பி இன்புட்லயும் இந்த பபிள இன்வெர்ட் ஆட் பண்ணும் போது இந்த ஏபி ரெண்டுமே இன்வெர்ட் தான் இந்த அண்டுகேட்டுக்குள்ளேயே போகும் ஸோ ஏ ஏபாராகவும் பி பி பாராகவும் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த அண்டு கேட் ஒர்க் பண்ணி சி ஈக்குவல் டு ஏ பார் டாட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஸோ திஸ் இஸ் த லாஜிக்கல் சிம்பிள் ஆஃப் பபிள் அண்டு கேட்

அப்போ ஏ பாரை ஜீரோவை ஒன் ஆக்கிக்கணும் பி பார் ஜீரோவை ஒன் ஆக்கிட்டு அண்ட் தென் அண்ட் கேட்டில் போடும்போது ஒன் இப்போ ஏ ஈக்குவல் டு ஜீரோ பி ஈக்குவல் டு ஒன் அப்போ என்ன பண்ணணும் ஏ ஈக்குவல் டு ஜீரோவை ஒன் பண்ணிடணும் பி ஈக்குவல் டு ஒன்னை இன்வெர்ட் ஆகி ஜீரோ ஆகிடும் ஸோ அப்போ நம்ம ஒரு இன்புட் நம்மளுக்கு ஃபால்ஸ் இருந்தால் கூட வி கெட் ஃபால்ஸ் இல்லையா அது அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு ஒன் பி ஈக்குவல் டு ஜீரோ இது என்ன இப்படி இன்வெர்ட் ஆகும் ஏ வந்து ஜீரோவாகவும் பி வந்து ஒன்னாகவும் இன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆண்டில் போடும்போது ஜீரோ இப்போ ஏ ஈக்குவல் டு ஒன் அண்ட் பி ஈக்குவல் டு ஒன் இப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது பட் நம்ம தனித்தனியாக இன்வெர்ட் எடுக்கும்போது ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகிடும் ஸோ ரிசல்ட் வில் பி ஃபால்ஸ் ஸோ இதுதான் ட்ரூத் டேபிள் ஆஃப் பபிள் அண்ட் கேட் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஜீரோ 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 சி ஈக்குவல் டு நம்மளுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் தெரியணும் ஏ பார் டாட் பி பார் ஸோ அப்போ இதே ட்ரூத் டேபிளாக அங்கேயும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இன்புட்டையும் தனித்தனியாக நம்ம இன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் வந்து ஆண்ட் கேட்டில் ஒர்க் பண்ணணும் சோ சி யூ கேன் சி தட் bubbled பபிள் அண்ட் கேட் the same சேம் அவுட்புட் அஸ் gate சோ so இந்த output பார்த்தோம் அப்படின்னா எதனோட ஈக்வல் அண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நார்கெட் நம்ம நார்கேட் பார்த்தோம் ஆரோட அண்ட் ஆர்கேட்டோட நார்கேட் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கேட்னு சொல்லுவோம் அண்டு பிளஸ் நாட்டு இப்போ இந்த பபிள் டாண்டிகேட்டும் நார்கேட்டோட அவுட் புட்டும் சேமா இருக்கும் ஸோ யூ கேன் ரீப்ளேஸ் ஈச் நார்கேட் பை ஏ பபிள் டாண்ட் கேட் ஸோ நார்கேட் இஸ் ஈக்குவல் டு பபிள் கேட் ஸோ அப்படிதான் இருக்கும் அது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சோ அப்ப என்ன நம்மளுக்கு நார்கேட்டோட

அண்ட் கேட் கேட் ஃபாலோடு பை அ நாட் பார்த்தோம் அப்படின்னா கேட் ஃபாலோடு பை நாட் நாட் நாண்ட் அப்படிங்கிறது அண்ட் இட் ஆக்ஸ் இன் த மேனர் ஆஃப் த லாஜிக்கல் ஆப்ரேஷன் அண்ட் பை ஸோ அண்ட் ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது இன்வெர்ட் பண்ணும் த அவுட் புட் இஸ் போத் த இன்புட்ஸ் ஆர் ட்ரூ அதர்வைஸ் த இஸ் ட்ரூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அண்டில் என்ன ரூல் நம்மளுக்கு இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் ஃபால்ஸ் அவுட்புட் வில் பி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் லைக் மல்டிபிளிகேஷன் எனக்கு எதாவது ஒன்று ஜீரோ கிடைச்சா கூட எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஃபால்ஸை நான் வந்து ட்ரூவாக்க போகிறேன் ஸோ அண்டை வந்து ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு ரிவர்ஸ் எடுக்கிறது தான் நேண்ட் கேட் அண்ட் தென் இன் அதர் வேர்ட்ஸ் த அவுட்புட் ஆஃப் த நேண்ட் கேட் ஜீரோ

ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது பபிள் டேண்டிகேட் என்ன பார்த்தோம் ஏ பார் டாட் பி பார் ஏக்கு தனி இன்வெர்டர் பிக்கு தனி இன்வெர்டர் பட் இங்கே ஏ டாட் பி எடுத்துகிட்டு அதுக்கு தான் ஹோல் இன்வெர்டர் கொடுக்க போகிறோம் ஸோ அந்த சர்க் சர்க்கியூ எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே வந்து ஒரு இன்வெர்டரை போட்டால் போதும் இங்கே வந்து இன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அண்டுகேட்டுக்கு வரணும் பட் இங்கே வந்து ஆண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ இந்த பபிள் எங்கே பார்த்துருக்கு அவுட்புட் புட் சைடில் வந்து பபிள் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ இதுதான் வந்துட்டு

இதுக்கு இங்க கொடுத்திருக்காங்க ஜீரோ ஜீரோ ஏக்கு ஜீரோ பிக்கு ஜீரோ இருக்கா இப்ப ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம் முன்னாடி வந்து ஏ டாட் பி கால்குலேட் பண்ணிக்கலாம் ஏ டாட் பி கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து ஏ டாட் பி த ஹோல் கால்குலேட் பண்ணா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் நீங்க வேணா இந்த இடத்துல ஏ டாட் பி கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை போடுங்க சோ இது நேண்ட் கேட் அடுத்தது பப்பிள்டு ஆர் கேட் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் பப்பிள்டு அண்டு பார்த்தோம் அதாவது ரெண்டு இன்புட்டை இன்வெர்ட் எடுத்து ஜாயின் இப்போ இது ஆர் அப்படிங்கறதுனால ரெண்டு இன்புட்டை எடுத்துட்டு அதை ஆரில் ஜாயின் பண்ண போறோம் அப்ப ரெண்டு இன்புட் என்ன ஏ பார் அண்ட் தென் பார் இது ரெண்டையும் ஆரில் போடும் போது வாட் வி கெட் ஏ பார் பிளஸ் பார் ஏ பார் பிளஸ் பி பார் சோ பபிள்டு அண்ட் கேட் இஸ் தேர் பபிள் அண்ட் கேட்டுங்கிறது ரெண்டு இன்வெர்டர் எடுத்து அண்டில் ஜாயின் பண்ணும் இப்போ இது வந்து ரெண்டு இன்வெர்டரும் எடுத்து ஆரில் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பி பார் அதே மாதிரி தான் இந்த ஆர்கேட்டில் இங்கே ரெண்டு பபிள் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் இதுதான் சிம்பிள் ஆஃப் ஆர் கேட் ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் ஏ பி ஏ பார் பண்ணிக்கணும் பார் பண்ணிக்கணும் அப்புறமேட்டு நம்ம சி இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பி பார் பண்ணணும் இல்லையா ஸோ இதுதான் தான் நம்மளுக்கு ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் So, if we compare the truth tables of the bubbled OR gate with the NAND gate, they are identical. முன்னாடி நாம் என்ன சொன்னோம் bubbled AND gate உம் NOR gate உம் equal இருக்கின் சொன்னோம். அதே மாதிரி bubbled OR gate உம் NAND gate உம் identical. So, the circuits are interchangeable. So, அதுக்கு எப்படி எல்லதுலாம் A dot B the whole bar equal to A bar plus B bar. So, இது D மாகன் சோட second theorem. Okay, வா? yes so இது இன்னார் rule a dot b the whole bar equal to a bar plus b bar அடுத்தது xor, XOR get exclusive or முன்னாடி நம்ப வெரும் or பார்த்து inclusive or இது exclusive or so, exclusive or get acts in the same way as the logical either or the output is true if either not both of the inputs are true you see the truth table xorல என்ன பண்ணப்போம் அப்படினா, ரெண்டு இன்புட்டும் சேமா இருக்கும் போது வி கெட் ஃபால்ஸ் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நம்ம ரெண்டு இன்புட்டும் சேமா இருக்கும் போத் ஆர் ட்ரூ போத் ஃபால்ஸ் ரெண்டு இன்புட்டும் சேமா இருந்துட்டாவே வி கெட் அவுட் ஃபால்ஸ் அதுதான் எக்ஸோஆர் கேட்

அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க இன்னொரு இன்புட் பியை வந்து அப்படியே இன்வெர்ட் பண்ணாம ஆண்டுகேட்ல போட்டிருக்காங்க அதாவது ஏவை இன்வெர்ட் பண்ணியாச்சு பிய இன்வெர்ட் பண்ணாம ஆண்டுகேட்ல போடும்போது என்ன ஆகும் ஏ இன்வெர்ட் பண்ணதுனால ஏ பார் டாட் பி அப்படியே இருக்கிறதுனால பி அதே மாதிரி இன்னொரு இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவை அப்படியே எடுத்துக்கிட்டு பியை இன்வெர்ட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ so, ஏ டாட் பி பார் இது ரெண்டையும் ஆர்கேட்டில் போடும்போது இதுவும் இதுவும் என்ன பண்ண போகிறோம் ப்ளஸ் பண்ண போகிறோம் தட் மீன்ஸ் ஒரு சைடு ஃபர்ஸ்ட் இன்புட்டை இன்வெர்ட் பண்ணியாச்சு இன்னொரு சைடு இன்னொரு இன்புட் இன்வெர்ட் பண்ணியாச்சு ஸோ ஏ பார் டாட் பி ஆர்கேட் அப்படிங்கிறதுனால ஏ ப்ளஸ் போட்டுட்டு ஏ டாட் பி பர்னு போட்டாச்சு ஸோ எக்ஸோஆர்கேட்டில் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டு இன்புட் சேமாக இருந்தாவே வி கெட் த ரிசல்ட் ஃபால்ஸ் அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கான சிம்பிள் என் சர்க்கிள் ப்ளஸ் ஸோ சி இஸ் ஈக்குவல் டு திஸ் என் சர்க்கிள்டு ப்ளஸ் பி இதுதான் வந்து எக்ஸ் எக்ஸோஆர்கேட்டோட லா எக்ஸ்ப்ரெஷன் லாஜிக்கல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் இன் ரீட்ரான் பண்ணி இதுதான் வந்து லாஜிக்கல் சிம்பிள் ஆஃப் எக்ஸ்ஓஆர்கேட் சரியா அடுத்தது எக்ஸ் So, XOR என்னது எக்ஸ்க்ளூசிவ் நார் கெட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ் ஆர் கெட் ஃபாலோட் பை அண்ட் இன்வெர்டர் மேல நம்ம எக்ஸ் ஆர் பார்த்தோம் இல்லையா அதோட இன்வெர்டர் தான் வந்துட்டு எக்ஸ் each output ஸோ இட்ஸ் if the இன்புட்ஸ் ஆர் சேம் அங்கே என்ன பார்த்தோம் ரெண்டு இன்புட் சேமா இருந்தா வி get ஜீரோ பட் இங்க எக்ஸ் 2 inputs இன்புட் இருந்தா input we get ஒன் so if the inputs are same and false if the inputs are different அங்கே வந்துட்டு இன்புட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஒன் கிடச்சது இங்கே இன்புட்ஸ் டிஃப்ரெண்டாக இருந்தால் ஜீரோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ் த அவுட்புட் இஸ் ஒன் இஃப் த இன்புட்ஸ் ஆர் சேம் ஸோ ரெண்டு இன்புட்டும் சேமாக இருந்தால் வி வில் கெட் த அவுட் புட்ஸ் ஒன் அதர்வைஸ் த அவுட் புட் இஸ் ஜீரோ ஸோ இதனோட லாஜிக் சர்க்கியூட் பார்த்தோம்னா எக்ஸ்ஆரோட ஆரோடய இன்வெர்டர்னு சொல்லிட்டோம் இல்லையா ஸோ எக்ஸ்ஆர் வந்து இதுதான் சிம்பிளாக எக்ஸ்ஆரோட மேலே நம்ம சர்க்கியூட் டாகிராம் பார்த்தோம் இல்லையா ஸோ எக்ஸ்ஆரோட கேட் இல்லையா ஸோ அது மாதிரி இது எக்ஸ்ஆர் எக்ஸ்ஆர் இன்வெர்ட்டரில் போடும்போது ஒரு நாட் கேட் போடணும் அப்போ ஏ இந்த என்சர்க்கிடு பிளஸ் பி த ஹோல் பார் வந்து எக்ஸ் நார் கேட் ஸோ த அவுட் புட் ஆஃப் த எக்ஸ் நார்கேட் இஸ் நாட் ஆஃப் எக்ஸ்ஆர் எக்ஸ்ஆர் எக்ஸ் ஆரோட நாட் தான் வந்து வாட் இஸ் தட் எக்ஸ் நார் ஸோ இதுக்கான ஆப்ரேஷன் ஏ

நம்ம எப்படி என் சர்க்கிள் பிளஸ் எக்ஸ் ஆர்க்கு பார்த்தோமோ அதே மாதிரி எக்ஸ் நார்க்கு ஏ திஸ் இஸ் இன்க்ளூடட் டாட் ஸோ அப்போ சி ஈக்வல் டு எக்ஸ் ஆர் கேட்டோட இன்வெர்டர் அப்படிங்கிறதுக்காக வி யூஸ் ஒன் பபிள் ஹியர் ஸோ அப்போ சி இஸ் டு ஏ தட் இஸ் இன்க்ளூடட் டாட் பி என்ன சொன்னோம் ரெண்டு இன்புட்டும் சேமாக இருந்தால் வி கெட் ஒன் ஒரு இதாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா கெட் ஜீரோ ஸோ யூசிங் காம்பினேஷன் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் கேன் பி பர்ஃபார்ம்ட் in theory there is no limit to the number of gates that can be arranged together in a single device so but in practice there is a limit to the number of gates that can be packed into the given physical space arrays of logic gates are found in digital integrated circuits so number can be logic gate or a combination we can solve more complex problems so we have a number of gates to do the complex work so next one theorems of boolean algebra ஸோ இது நம்ம ஐடென் நிறைய லாஸ் இருக்குது இங்கே ஐடென்டிட்டி காம்ப்ளிமெண்ட் கம்யூட்டேட்டிவ் அசோஷே அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஐ திங்க் எல்லாமே வந்து நீ மேக்ஸில் கம்யூடேட்டிவ் அசோசியேட்டிவிட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் வந்து நீங்கள் வந்து மேக்ஸில் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஏ யூ ஹாவ் டு அப்ளை த வேல்யூ ஃபார் ஏ ஜீரோ ஆர் ஒன் இங்கே நீ ஜீரோ கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ அப்போ நான் என்ன ஏக்கு அப்ளை பண்ணுறேன்னு அதே தான் ரிசல்ட்டு இதுக்கும் சரி இதுக்கும் சரி அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட் ஏ ப்ளஸ் ஏபார் ஈக்குவல் டு ஒன் ஏ ப்ளஸ் ஏ பார்னால் ஏக்கு வந்து இப்போ ஜீரோன்னு எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க ஏக்கு ஜீரோ ஏவோட ஜீ இன்வெர்ட்ரு என்ன ஆகிடு ஒன்னு அப்போது ஒன் வந்துடும் இதே மாதிரி இங்கே நான் மல்டிப்ளிகேஷனில் ஜீரோன்னு வச்சுட்டேனாவே எனக்கு ரிசல்ட்டு ஜீரோ தான் கிடைக்கும் ஸோ கம்யூட்டேட்டிவ்லாம் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ அசோசியேட்டிவ்லாம் ஏ ப்ளஸ் பி சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ப்ளஸ் சி

A bar the whole bar. calculate பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு ஏக்கு 0 வச்சுக்கோங்க A bar என்ன ஒன் ஆயிடும் திரும்ப ஒன்னுக்கு பார் கொடுத்தா 0 ஆயிடும் அப்போ நான் ஏக்கு என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு ஆன்சர் இல்லையா So, independence. Uh, what is that? A plus A ஈக்குவல் to ஏ ஜீரோ 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 ஒன் plus ஒன் ஒன் ஏ டாட் ஏ ஜீரோ 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 ஒன் டாட் ஒன் ஒன் அப்போ ஏக்கு என்னவோ அதே ஆன்சர் தான் Absorption, ஏ பிளஸ் ஏ டாட் பி ஈக்குவல் ஏ ஏக்கு நீங்க 0 குடுத்து பாருங்க 0 plus இங்க நான் 0 குடுத்து நான் இந்த 0 அப்படியேதாங்க இருக்கு 1 plus 0 குடுத்தால் 1 அப்படியேதார் so 3D distributive law D margins theorem நாம் முன்னாடி பார்த்துவில்லியா X or X norல A plus B the whole bar equal to A bar dot B bar A dot B the whole bar equal to A bar plus B bar so இது D margins theorem இந்த A ல நம்ம ஜீரோ ஆர் ஒன் வேல்யூ கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது ப்ரூஃப் ஆகும் இல்லையா ஸோ மேக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணனது தான் ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் ஆஃப் லாஜிக் சர்க்கியூட்ஸ் இல்லையா ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா எல்லா லாஜிக் கேட்ஸும் அண்ட் ஆர் நாட் நாண்ட் அண்ட் தென் வாட் இஸ் தட் நார்

ஏ பிளஸ் பி இதனோட ஒர்க் இல்லையா இஃப் எனி ஒன் ஆஃப் தி இன்புட் ட்ரூ வி கெட் ட்ரூ நாட் கெட் திஸ் இஸ் the நாட் கேட் தட் இஸ் inverter. If வி have ஒன்லி ஒன் இன்புட்ஸ் இஃப் you are கிவிங் ஜீரோ வி get ஒன் ஸோ தட் இஸ் கால் inverter. NAND கேட் அப்படின்னா என்ன இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் நாட் And அண்ட் அண்டோட இன்வெர்டர் ஸோ ஃபஸ்ட் அண்ட் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இன்வெர்ட் பண்ணி போடணும் அடுத்தது NOR gate அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்கேட் கால்குலேட் பண்ணிக்கணும் அப்புறம் அதனோட இன்வெர்ட் பண்ணி போடும்போது போது ஆர்கேட் எக்ஸ் ஆர் நார் கிடைக்கும் எக்ஸ் ஆர் அப்படிங்கிறது ஸோ வி நோ தட் எக்ஸ் இன் என் பிளஸ் இல்லையா ஸோ இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் சேம் வி கெட் ஜீரோ ஸோ இது இதனோட லாஜிக் சிம்பிள் எக்ஸ் நார் அப்படிங்கறது அப்படிங்கிறது எக்ஸ் ஆர் inverter, இன்வெர்டர் ஸோ எக்ஸ் ஆர் கேட் கண்டுபிடிச்சிடணும் அதோட inverter இது இது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இஃப் போத் த இன்புட்ஸ் ஆர் சேம் வி கெட் ஒன் இங்கே வந்து எக்ஸ் ஆரில் பார்த்தீங்கன்னா போத் இன்புட் ஜீரோ வி ஜீரோ சோ இதுதான் வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் ஆஃப் லாஜிக்கல் சர்க்கியூட் சோ இதுக்குள்ள நான் வந்துட்டு இது மாதிரி பாத்தீங்கன்னா சிம்பிளோட கொடுத்துருக்காங்க வாட் இஸ் எக்ஸ்பிரஷனோட கொடுத்துருக்காங்க பாருங்க அண்ட் கேட் கொடுத்துருக்காங்களா ஏ ஈக்குவல் டு ரெண்டு இன்புட் இருக்கு ஒய் இருக்கு ஏ டாட் பி ஈக்குவல் டு ஒய் சோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி சோ ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்காங்க என்ன கொடு த ஒன்லி டைம் த அவுட்புட் இஸ் பாசிட்டிவ் வென் ஆல் த இன்புட்ஸ் ஆர் பாசிட்டிவ் சோ எப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டு இன்புட்டும் பாசிட்டிவ்னா தான் ட்ரூனா தான் நம்ம ரிசல்ட் டு இல்லையா ஸோ ஆர் கேட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்கள் லாஜிக்கல் சிம்பிள் புக்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒய் இஸ் equal to a பிளஸ் பி இது அவுட்புட் will be பாசிட்டிவ் வென் எனி ஒன் ஆர் ஆல் இன்புட்ஸ் ஆர் பாசிட்டிவ் ஏதாவது ஒரு இன்புட் positive இருக்கலாம் இல்லை ரெண்டு இன்புட்டும் பாசிட்டிவாக இருந்தாலும் விகெட் ட்ரூ அடுத்தது எக்ஸ் ஆர் கேட் நாட்டு நேண்டு தென் ஆர்கேட் எக்ஸ் நார்கேட் ஸோ இது எல்லாமே வந்துட்டு லாஜிக்கல் கேட்ஸ் நம்மளுக்கு இல்லையா இதுதான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் லாஜிக்கல் கேட்ஸ் இஸ் வெரி ஈஸி ஒன் அந்த நேம் எழுதுகிறோம் அது லாஜிக்கல் சிம்பிள் ட்ரா பண்ணுறோம் ட்ரூத் டேபிள் எழுதுகிறோம் அவ்வளோதான் இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த செகண்ட் லெசன் செகண்ட் சாப்டர் பார்ட் டூ ஸோ வி ஹாவ் எவால்யூஷன் யூ ரீட் திஸ் ஒன் கால்குலேட் கொஷின் ஆன்சர்ஸ் கண்டுபிடிங்க ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்கள் புக்கில் இருக்கிறது தான் ஆன்சர்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ அப் டு திஸ் வி வில் கன்க்ளூட் ஸோ ரீட் வெல் அண்ட் கெட் குட் மார்க்ஸ் தேங்க் யூ